சென்னை முதல் மாமல்லபுரம் வரையிலான ECR சாலைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த சாலைக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி சாலை என பெயர் சூட்டி அறிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் மாநில நெடுஞ்சாலை துறையின் பவள விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பவள விழா நினைவு தூணை திறந்து வைத்தார். பின்னர் சென்னையில் மத்திய கைலாஷ் நந்தனம் சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய சாலை சந்திப்புகளில் கட்டப்படவிருக்கும் மேம்பால பணிகள் மற்றும் மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகள், கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் கட்டப்படவுள்ள கண்ணாடி இழை நடை மேம்பால பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒரு அரசுக்கு நல்ல பெயர் அல்லது அவப்பெயர் நெடுஞ்சாலை துறையின் மூலமே கிடைப்பதாக தெரிவித்தார். ரோடு சரியில்லைன்னா வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் முதல்ல திட்டுவது அரசாங்கத்தை தான். அதே நேரத்தில் தரமானதாக இருந்தால் பரவாயில்ல, பளிங்கு மாதிரி ரோடு இருக்கு என்று பாராட்டக்கூடிய அந்த செய்தியும் மக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும். எனவே அரசாங்கத்துக்கு ஒரு நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால், அதேபோல் ஒரு அவப்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நெடுஞ்சாலை துறைதான் காரணமாக அமைந்திட முடியும். தமிழ்நாடு உள்கட்டமைப்பு வசதியில் சிறந்து விளங்குவதற்கு நெடுஞ்சாலை துறையே காரணம் என முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். தமிழ்நாடு உள்கட்டமைப்பில் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றதுன்னா அதுக்கு முழு முதற் காரணம் இந்த நெடுஞ்சாலை துறைதான். 1954 நெடுஞ்சாலை துறை ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே மாநில அளவிலான முதல் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையம் என்ற பெருமையை பெற்றிருக்கு. இதுதான் இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஆராய்ச்சி நிலையம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்ததாக விரைவில் மாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். கிராமப்புறங்களை நகர்ப்பகுதிகளோடு இணைப்பதற்காக நெடுஞ்சாலை துறையில் கிராமப்புற இணைப்பு சாலைகள் திட்டத்தை உருவாக்கிய பெருமை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியே சாரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள் நகரங்களோடு இணைக்கப்படணும் என்பதை உணர்ந்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 1972 கிராமப்புறங்களில் சாலைகளை உருவாக்கிட தனியாக ஒரு அலகினை நெடுஞ்சாலை துறையிலேயே தோற்றுவிச்சு கிராமப்புற சாலைகள் உருவாக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் அவர் வித்திட்டார். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மாவட்ட தலைமை மற்றும் தாலுகா தலைமை இடங்களை இணைக்கும் விதமாக அடுத்த 10 2200 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலைகள் அமைக்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர், சென்னை முதல் மாமல்லபுரம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி சாலை என பெயர் சூட்டினார். மாவட்ட தலைமையிடங்கள் மற்றும் தாலுகா தலைமையிடங்களை இணைக்கக்கூடிய 2200 கிலோமீட்டர் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து செறிவினுடைய அடிப்படையில் அடுத்த 10 4 வழிச்சாலைகளாகவும் 6700 கிலோமீட்டர் நீள சாலைகளை 2 வழி தடச்சாலைகளாகவும் மேம்படுத்த இருக்கு. நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் உள்ள 1281 தரைப்பாலங்களை ரூபாய் 2400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்களாக கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வர இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை ECR ரோடு, அந்த ரோடு இனிமேல் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி சாலை என பெயர் சூட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த பவள விழா நிகழ்ச்சியில் நான் அறிவிக்க பெருமைப்படுகிறேன். மாநில நெடுஞ்சாலை துறையின் வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா திமுக ஆட்சி காலத்தில் கொண்டாடப்பட்டதை போல 100 விழாவும் ஸ்டாலின் தலைமையிலேயே நடைபெற வேண்டும் என அமைச்சர் ஏவ வேலு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு 2022 என் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் அன்பிற்குரிய தளபதியார் தலைமையிலே இங்கு 75வது பவள விழா நடைபெறுது என்று சொன்னால் இது எங்கள் நெஞ்சை பொறுத்தளவுக்கு போதாது. இங்கிருக்கிற அத்தனை பொறியாளர்கள், அத்தனை பொறியாளர் குடும்பம், நாங்கள் அத்தனை பேரும் என்ன எண்ணுகிறோம் என்று சொன்னால்
நூறாவது ஆண்டு என்கிற நூற்றாண்டு விழாவும் உங்கள் தலைமையில் தான் நடைபெற வேண்டும். அது நடக்கும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.